விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் ஏப்ரல் 19 வாக்குப்பதிவு நடைபெறும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு தெரிவித்துள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துவிட்டது என்றும், இதனால் 50,000 வரை மட்டுமே கையில் பணம் எடுத்து செல்லலாம் என்றும் தெரிவித்தார். மேலும் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் ஏப்ரல் 19 வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும், திருக்கோவிலூருக்கு இடைத்தேர்தல் நடைபெறாது என்றும் தெரிவித்தார். காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த விஜயதரணி அண்மையில் பாஜகவில் இணைந்தார். முன்னதாக தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்தார். இதனால் விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தல் தேதி அறிவிப்பை தொடர்ந்து தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்துள்ளது. இதனையடுத்து சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள அரசு விளம்பரங்கள் உடனடியாக அகற்றப்பட்டது.